பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 2011 அதிமுகவை சேர்ந்த கே அழகுவேலு வெற்றி பெற்றார். 2016 அதிமுகவை சேர்ந்த அ பிரபு வெற்றி பெற்றார். 1952 சட்டமன்ற தேர்தல் முதல் 1971 சட்டமன்ற தேர்தல் வரை தேர்தலை சந்தித்து வந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பின்பு தொகுதி மறுசீரமைப்பின் போது நீக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் உருவாக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலை இத்தொகுதி 2011 சந்தித்தது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் அதிமுக இரண்டு முறையும் வென்றிருக்கின்றன. திமுக இத்தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். கட்சியை போதுன்ற மாதிரி தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. இவர் பண்ணுற எல்லா நலத்திட்டமும் ஓகே தான் தோணுது எல்லாத்துக்கும். அதனால் திருப்பி ஏடிஎம்கே வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. திமுக என்ன ஜெயிக்கலாம் என்ன? இப்போ இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம்கேலாம் பார்த்துட்டாங்க, மக்கள் வெறுத்துட்டாங்க. இது மேலே மாற்றம் ஏற்படும்னு நினைப்பாங்க. திமுக வரது வாய்ப்பு இருக்குது. கேப்டன் தான் இந்த விழுப்புரம் மாவட்டமாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆக்கினார். ஆக்கின உடனே ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு இப்போ அது இல்லாமல் 2500 மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது யாருமே கொடுக்கும் கிடையாது. அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுத்த அளவுக்கு அதிமுக தான் வரும். படித்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒருத்தர் தான் எங்களுக்கு முதல்வர் வரும்னு நினைக்கிறோம். எடப்பாடி பரவாயில்ல, மற்றது அவர் செய்கிறது நல்லா செய்கிறார், நல்லா இப்போ செய்கிறார். அவங்க டிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அது மணலில் 10 ஆகி போச்சு இல்லை, அப்புறம் மாற்றம் தான் ஏற்படும். 10 ஒரு மாற்றம் ஏற்படும். மறுபடியும் ஏடிஎம்கே வந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்ணா. மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏடிஎம்கே நல்லா பார்க்க மக்கள். எனக்கு தெரிஞ்சு சீமான் வரலாம். எடப்பாடி பழனிசாமி வரலாம். தளபதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர். பிஜேபி தான் அடுத்த ஆட்சி அமைச்சர். என்னை கேட்க போனால் அண்ணன் சீமான் தான் வந்து சிஎம்மாக வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. ஏன் 10 காலத்தில் ஊழல் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஒரு மாற்றங்கள் வரட்டுமே. இப்போ படிச்சுட்டு எவ்வளோ பேர் வேலையில்லாம் இருக்கான், அது 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி 59 ஆகிட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் வேலையில்லாம் இருக்கே, அது 2 குறைக்கலாம்ல. அது பணம் இல்லை, பணம் இல்லைன்ட்டு அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலையில்லாம் இருக்கிறான். எதில் எடுத்தாலும் ஊழல், எதில் எடுத்தாலும் கமிஷன், எதில் எடுத்தாலும் பிரச்சனை. ஒரு மாற்றம் வரட்டும். அதிமுக தான், அதிமுக எடப்பாடி தான். ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாக்க கண்டிப்பாக எடப்பாடி தான். என்ன காரணம்னா இது வரைக்கும் எல்லாம் நல்லது பண்ணிருக்காரு, நிறையா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதானா. எடப்பாடி தான் வர மாதிரி தான் இங்கே பேசிக்கிறாங்க இருக்கிற சுச்சுவேஷன். நமக்கு வந்தால் எடப்பாடி தான் வரணும். நல்லது எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு. பரவாயில்ல, அம்மாவுக்கு நெக்ஸ்ட் வந்து இவருக்கு வந்து எல்லாமே சேர்ந்து கொண்டு இருக்கிறாரு. என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நினைக்கிது. கண்டிப்பாக இவர் தான் நெக்ஸ்ட்டு சிஎம்எஸ். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வறுமை கோட்டில் இருக்க கீழே உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாப்பில், ஒரு நம்பிக்கை, ஒரு ஏழை மக்கள் இந்த லஞ்ச ஒழிப்பு, நல்ல ஒரு மனிதர், நல்ல எங்களுக்கு ஒரு செல்வாக்கு. எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான். அம்மா இல்லாத இடத்த அடுத்தா பூர்த்தி பண்ணுவருன்ட்டு எடப்பாடி பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை. எடப்பாடி வரந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் ஒரு ஆட்சி மாற்றங்கள் வரணுங்க, மாற்றங்கள் வரணும். திராவிட கழக தலைவர் ஸ்டாலின் தான் முதல்வர் கன்ஃபார்மாக 95%. எடப்பாடி தான் திரும்பி வரோம். அம்மா போட திட்டத்தை பூரா நிறைவேற்றிட்டு வந்துட்டோம், வந்துகிட்டே இருக்கிறோம், செஞ்சிட்டு இருக்கிறோம். எந்த குறைகளும் இல்லை, யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த வருஷம் அடிக்குது, நம்ம கட்சி அடிக்கிறோம், ஏடிஎம்கே கட்சி வருது. ஆசைக்கு நான் ஆள் இல்லை, என் ஆசைக்கு இதை தெய்வம் எம்ஜிஆர் அம்மா ரெண்டு பேரும் ரெட்டால தான் வரணும்.
முதல்ல வரதான் எடப்பாடி பழனிசாமி வந்த நல்லாருங்க, எல்லாரும் அம்மாவோட செய்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த போதுங்களா அது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் எனக்கு வந்து எடப்பாடி வந்தால் எல்லாமே செய்வார். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரலாம். எடப்பாடி தான் சார், எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கள்ளக்குறிச்சியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு என்பது ஆளுகின்ற அதிமுகவை நோக்கி தான் இருக்குது. என்ன காரணம் அவங்க கிட்டே கேட்டபொழுது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒரு புதிய மாவட்டமாக உருவாக்கணுங்கிற கோரிக்கையை பல்வேறு காலமாக நாங்கள் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது அதிமுக தான். அதனால் எங்களுடைய ஆதரவு என்பது அதிமுகவை நோக்கி தான் இருக்குங்கிற கருத்தை நம்ம கிட்ட முன்னிச்சிருந்தாங்க. இந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனையை மிக விரைவாக தீர்க்க வேண்டும் என்கிற கருத்தை நம்ம கிட்ட முன்னிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படக்கூடிய கல்வராயன் மலை இந்த தொகுதியில் தான் இருக்குது. இந்த மலையில் இருக்கிற மலை கிராமங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை, அந்த சாலை வசதியை போட்டு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம கிட்ட முன்னிச்சிருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. 2021 கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் மனநிலை அறிய ஆதன் தமிழ் தேர்தல்களம் சார்பாக களத்திற்கு சென்றிருந்தார் தாமரை செல்வன். அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த தொகுதியில் அதிமுக வெல்லும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய ஒரு பார்வை நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் இரண்டாம் இடம் பிடித்த திமுக 2016 தேர்தலில் ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசத்தால் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. மூன்றாவது இடத்தை பிடித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட 20,000 வாக்குகள் நிகராக பெற்றிருந்தாங்க. ஸோ திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தற்போது கூட்டணி இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இந்த தொகுதி இந்த முறை திமுக கூட்டணிக்கே செல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதையே என்னுடைய பார்வையை முன்வைக்கவும் விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.